கை நிறைய படங்கள் இருப்பதால் லக்ஷ்மி மேனன் கல்லூரிக்கு முழுக்கு போட்டு விட்டதாக கூறப்படுகிறது. தமிழில் வளர்ந்து வரும் இளம் நாயகிகளில் ஒருவர் லக்ஷ்மி மேனன். அறிமுகமானது கும்கியில் என்று லக்ஷ்மி மேனனை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதில் சுந்தரபாண்டியன் முந்திக் கொண்டு விட்டது. கும்கையில் அறிமுகமான லக்ஷ்மி மேனன் சுந்தரபாண்டியன் படத்தின் மூலம் புகழ் பெற்றார். தொடர்ந்து அவர் நடிப்பில் வெளியான ஜிகர்தண்டா, கொம்பன், பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன், மஞ்சப்பை போன்ற படங்கள் ஹிட்டடிக்க தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராகிவிட்டார். ஹீரோயினாக நடித்து வந்த லக்ஷ்மி மேனன் வேதாளம் படத்தில் அஜித்தின் தங்கையாக நடித்திருந்தார். இப்படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் பிளஸ் டூவை முடித்த லக்ஷ்மி மேனன் கடந்த வருடம் கேரளாவில் கொச்சியில் உள்ள பிரபல தூய நெஞ்ச கல்லூரியில் தகவல் தொடர்பு ஆங்கிலம் சேர்ந்தார். லக்ஷ்மி மேனன் கல்லூரிக்கு முழுக்கு போட்டுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் லக்ஷ்மி மேனன் கல்லூரியை விட்டு விலகவில்லை என்று அவரது தாயார் கூறியிருக்கின்றார். இது குறித்து அவர், படங்கள் அதிகமாக இருப்பதால் தொலைதூர கல்வி முறைக்கு மாறியிருக்கிறார் லக்ஷ்மி மேனன், மற்றபடி படிப்பை நிறுத்தவில்லை அவர் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது ரெக்க, சிப்பாய் போன்ற படங்களில் லக்ஷ்மி மேனன் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.